நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹவுஸ் ஒயரிங்கு காங்கிரீட்டில் கன்சீல்டு பைப்பு ஃபிட் பண்ணிகிட்ருக்குறான். இது வந்து பாலஜி பிளாஸ்ட் அவான் பைப்பு, 3/4 இன்ச் 1 இன்ச். ஃபேன் பாக்ஸு, ஸ்பாட்லைட் பாக்ஸு, ஸ்மால் சைஸு, எல்இடிக்கு இது போகுது. டேப் ரோலு, பிவிசி பேஸ்ட்டு பைப்பை ஒட்டுறக்கு, 1 இன்ச் பெண்டு, 3/4 இன்ச் பெண்டு, டெப்த் ஜங்ஷன் பாக்ஸு, ஆர்க் சப்ளேடு, இவ்வளோதான் பைப்புக்கு. ஃபேன் பாக்ஸை மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறான். 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், போர்டிகோ, டைனிங்கு, அட்டாச் பாத்ரூம் 2 பெட்ரூமுக்குமு, பூஜை ரூமு, பூஜை ரூமுக்குமே ஒரு அட்டாச் பாத்ரூமுக்குமே ஏற்கனவே அட்டாரி போடுறதுனால பைப் வச்சுட்டான். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. இப்போ ஒரு பெட்ரூம் மேலே பைப் வச்சுட்டுருக்குறான். பைப்புக்கு பேஸ்ட் போட்டுக்கோணு. கரெக்டான சென்டர் வள்ளினாலும் பாக்ஸுக்கு கம்பியை வந்து நவுத்தி கட்டிக்கலாம். செவரை ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1/2 ஜிஐ பைப்பை கார்னரில் கட் பண்ணி வச்சுட்டு ஹோல்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு பெட்ரூமில் வந்து பைப் வச்சாச்சு. மாஸ்டர் பெட்ரூமு, சென்டரில் வந்து ஃபேன் பாக்ஸு, கட்டில் சைட்லேருந்து 4 அடி தள்ளி சென்டர் பண்ணி வச்சுருக்குறான். இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து கட்டிலுக்கு நேராக வர்றது. அதுக்கு அடுத்தது இந்த கார்னரில் தொட்டல் ஊக்கு வச்சுருக்குறான். அதுக்கு பக்கத்தில் ஃபேன் பாயிண்ட் வர்ற மாதிரி 3 அடியில் தள்ளி அந்த கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டுக்குவாங்க. பெட்ரூமில் 2 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்குறான். இது வந்து டிவி, பெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் டிவி பைப் வச்சுருக்குறான். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு அட்டாரி, இதுக்கு கீழே மேலே ரூப்பிங்கில் வந்து 2 ஸ்பாட்லைட் வச்சுருக்குறான் அந்த அட்டாரிக்குள்ளே. அதுக்கு அடுத்தது இன்னொரு பெட்ரூமு, இங்கேயுமே அந்த தொட்டலுக்கு வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேன் 3 அடி தள்ளி, சென்டரில் ஃபேன் பாக்ஸு. இந்த 2 பெட்ரூம் சைஸுமே 11x17 சைஸு. இந்த பெட்ரூம்லேயுமே 2 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்குறான். தொட்டலுக்கு 2 ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே, கட்டிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒன்று, கட்டில் சைடில் ஒன்று. ரெண்டு ஸ்பாட்லைட்டு. அதுக்கு அடுத்தது அட்டாச் பாத்ரூமில் ஒரு ஸ்பாட்லைட் சென்டராக வச்சுருக்கிறான். ஒரு சைடு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக பைப் இறக்கியிருக்கிறான். இன்னொரு சைடு சுவிட்ச் பாக்ஸுக்கு. அந்த பாத்ரூமுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸிங் ரூமு. இங்கே வந்து மேலே ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, வாலில் 2 சைடுமே பாயிண்ட் விட்டுருக்குறான். ஒன்று மிரர் லைட்டுக்கு, ஒன்று டியூப் லைட் பாயிண்ட்டுக்கு. அதுக்கடுத்தது ஸ்டடி ரூமு, சின்ன ரூமு, அங்கேயும் ஃபேன் பாயிண்ட் வச்சுருக்குற மேலே. அதுக்கு டியூப் லைட் பாயிண்ட்டுமே, ஓல்டர் பாயிண்ட்டுமே ஒன்று. இதுக்கு அடுத்தது ஹாலு, 21x20 சைஸ் வரும் இந்த ஹால். இதில் வந்து சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சு 5 ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் மாதிரி பிரிச்சுருக்குறான்.
நாலு ஸ்பாட்லைட் கார்னர்லேயுமே மூணுக்கு மூணு சைஸ் கார்னர் கார்னர் வச்சு நாலு ஸ்பாட்லைட்டு ஃபேன் பாக்ஸு மொத்தம் அஞ்சு நாலு ஃபேன் சுற்றியும் மாட்டிக்கலாம். சென்டரில் வந்து சாண்டலியர் லைட்டு இல்லைன்னா சர்ஃபேஸ் லைட் ஏதாவது மாட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து மெயின் டோர் ஹாலில் வர்ற பின்னாடி மெயின் டோருக்கு பின்னாடி மெயின் லைன் இறக்கியிருக்கிறார் டிபி பாக்ஸ் வைக்கிறக்கு. எல்லா ரூம் மெயினும் இங்கே தான் வருது. இது வந்து டைனிங் கிச்சன் போகிற மெயின். இந்த சைடு இந்த சைடும் பெட்ரூம் ரெண்டுக்கும் போயிட்டுருக்குது. இந்த வீட்டில் மேல் ஃப்ளோர் வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு அதுக்கும் ஒரு மெயின் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். மேலே மெயின் இழுக்கிறதுக்கு இந்த இடம் வந்து டிவி டிவி வைக்கிற இடத்துல கேமரா ஒயரு ஹோம் தேட்டர் ஒயரு எல்லா பைப்புமே சுற்றி வச்சு இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறோம். ஹோம் தேட்டர் வந்து பிரிண்ட் செவுத்தில் மூணு பாயிண்ட் முக்கால் இன்ச்சு பைப் போட்டு வச்சுருக்கிறேன். பேக் சைடும் மூணு பாயிண்ட்டு கார்னர் கார்னரில் ரெண்டு சென்டரில் ஒன்று கேமரா பைப்புமே வீட்டுக்கு பேக் சைடில் கார்னரில் ரெண்டு சைடும் லிங்க் போட்டு கேமரா பைப் கொண்டு போயிருக்கிறேன். இந்த ஒரிஞ்சு வந்து மேலே ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிறது மேல் ஃப்ளோருக்கு போகிறக்கு. இந்த பைப் வந்து கேமராவுக்கு போகிறது அப்படியே கார்னரில் போய் அந்த லாஸ்ட் போயிடும் அங்கேருந்து லிங்க் ஆகி அந்த கார்னரில். கேமரா வந்து முன்னாடி போர்ட்டிக்கோ கேட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ளோரில் போட்டுருவோம். இது வந்து டைனிங் ரூமு. சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸு ரெண்டு ஸ்பாட்லைட் வச்சுருக்குறோம். இன்னொரு சைடு வந்து சன்சைட் இருக்குது. இது கிச்சனு. கிச்சன்லேயும் சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸு ரெண்டு ஸ்பாட்லைட்டு இன்னொரு சைடுமே சன்சைடு ஸ்லாப் போட்டிருக்காங்க அதனால் அங்கே வைக்க முடியாது. எல்லா செவத்துலேயுமே பாயிண்ட் இறக்கி விட்ருக்குறோம் அதுக்கு மெயின் போகுது. இது வந்து போர்ட்டிக்கோ. போர்ட்டிக்கோலையும் சென்டரில் மூணு பாக்ஸ் வச்சுருக்குறோம். நாலு கார்னர்லேயுமே ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்குறான். போர்ட்டிக்கோக்கு முன்னாடியுமே பரப்பு எலிவேஷனுக்கு வெளியே இழுத்துட்ருக்காங்க நாலடி ஸ்லாப்பு. அதில் வந்து ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்குறான் அஞ்சு பாக்ஸு. போர்ட்டிகோக்கு இன்னொரு சைடில் சீட்டு போடுறாங்க அதனால் அங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கிறான். இந்த ஊக்கு ஊஞ்சல் ஊக்கு வந்து போர்ட்டிகோவில் மூணு ஊக்கு வச்சுருக்கிறான். இதுக்கு வந்து இனி மண் போட்டுருவாங்க. நாளைக்கு முட்டு பிரிச்சிருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சி நிமித்திடலாம். இது வந்து ஹாலில் சென்ட்ரல் ஒரு ஊக்கு வச்சுருக்குறோம் தொட்டில் மாட்டிக்கலாம். மொத்தம் மூணு ஊக்கு. இந்த ஊக்குக்கெல்லாம் செம்மண் கலவை வச்சாச்சு. காங்கிரீட் போட்டாலே கீழே வந்து ஈஸியாக இந்த மண் தெரியும் நம்ம ஊக்கை நிமித்திடலாம். இனி காங்கிரீட் போடுறதுக்கு ரெடி. இங்கே வந்து பூம் காங்கிரீட் தான் போடுறாங்க. வண்டி வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.